யதிசேகர மத்குருசமாரம்பாம்யிசேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதமில் குரவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையமென் அலர்மேல்மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடைய எண்ணையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடி கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேமபங்காதிலீலே வினதவிவிவித பூதவிராதரக்ஷை கதீக்ஷேம் ஸ்ருதிசிரசிவிதீப்தே பிரம்மணிஸ்ரீநிவாசே பவத்து மம பரஸ்மின் பரஸ்மின்ூபா ஸ்ரீவிஷ்ணு சஹசிரநாம ஸ்தோத்திரம் பீஷ்மாச்சாரியராலே தர்மபுத்திரருக்கு உபதேசிக்கப்பட்டது பகவானுடைய ஆயிரம் திருநாமங்கள் முக் முக்கியமான திருநாமங்கள் ஆயிரம் அவற்றை எடுத்து தர்மபுத்தர் தர்மபுத்திர்க்கு உபதேசிக்கிறார் பீஷ்மாச்சாரியர் மிக உயர்ந்த தர்மம் என்று சொல்லி அவனுடைய திருநாமங்களை சொல்வதை காட்டிலும் உயர்ந்தது வேறு என்ன இருக்கிறது ஆயினாலே தெரிவிக்கிறார் அப்படிப்பட்ட சகசிரநாம ஸ்தோத்திரத்திலே நாநூற்று முப்பதாவது திருநாமம் பீஜமவ்யம் என்பது இந்த திருநாமத்தையும் ஆதிசங்கர் பகவத் பாதரும் பராசர பட்டரும் ஒரே திருநாமமாக கொண்டார்கள் பீஜமவ்யம் என்று ஒரே திருநாமமாக கொண்டார்கள் ஆனால் சத்தியசந்த தீர்த்தர் மட்டும் இதை இரண்டு திருநாமங்களாக கொள்ளுகிறார் அதாவது பீஜம் என்கிறது ஒரு திருநாமம் அவ்யயம் என்கிறது ஒரு திருநாமம் என்று இரண்டாக பிரிக்கிறார் அவர் ஆனால் மற்ற இருவரும் ஆதிசங்கரரும் பட்டரும் அது ஒரே திருநாமமாக கொள்ளுகிறார்கள் என்ன சொல்கிறார் பார்ப்போம் ஆதிசங்கர் பகவத்பாதர் இதற்கு முதல்ல அர்த்தம் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் பீஜம் அவ்யயம் அந்நியதாபாவ வதிரேக்கேன காரணம் இது பீஜம் அவ்யயம் சவிசேஷனம் ஏக்கம் நாமா அதாவது அவ்யயம் என்னால் அழியாதது என்று பொருள் பீஜம் என்றால் விதை என்று பொருள் அப்போ அழியாத விதை என்பதுதான் இதனுடைய பொருள் நேரடியான பொருள் நாம் பார்த்தோமானால் இது அழியாத விதை என்று இப்படி பொருள் அவ்யயம் பீஜம் என்று அப்படி சொல்லணும் அதுதான் சவிசேஷனம் ஏக்கம் நாமா என்று காட்டுகிறார் அதாவது அழியாதது என்பது ஒரு அடையோடு கூடியதாக இருக்கிற அடைமொழியோடு கூடியதாக இருக்கிறது அல்லவா அது பீஜம் என்கிறது விதை அந்த விதைக்கு அடைமொழி அது அழியாதது என்பது அதத்தான் ஆதிசங்கர பகவத் பாதர் காட்டுகிறார் என்ன காட்டுகிறார் அன்யதா பாவ வத்திரேக்க என காரணம் என்று அதாவது இது அழியாததாக இருந்து கொண்டு அனைத்து உலகங்களுக்கும் இது காரணமாக இருக்கிறபடியினாலே பிரம்மம் அதாவது பிரம்மம் என்கிறது தான் வேறுபாட்டை அடையவே அடையாது ஆனால் அதே சமயத்தில் அந்த பிரம்மமானது எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கிறபடினாலே இது அவ்யயம் பீஜம் அழியாத விதை என்று இதுக்கு இப்படி அர்த்தம் சொல்லலாம் என்று ஆதிசங்கர் வபுத்தாவது இதை ஒரே திருநாமமாக காட்டினார் சத்யதந்த தீர்த்தர் ரெண்டு திருமணமாக காட்டுகிறார்ங்கிறத பிறகு பார்ப்போம் நடுவில் பராசர பட்டர் அவர் என்ன காட்டுகிறார் என்னால் இதெல்லாம் கல்கி அவதாரத்தை பற்றின திருநாமங்கள் என்று சொல்லிக்கொண்டு வந்தார் அல்லவா அந்த தொடர்பிலே இந்த நானூற்று முப்பதாவது திருநாமம் பீஜம் அவ்யவம் என்கிறதும் கல்கி அவதாரத்தையே சொல்லுகிறது கல்கியாகிற பகவான் அவன் என்ன பண்ணுகிறானா ஏவம் கலிகாலாத்ய அவகிரக அவசானேஷு அதாவது இவ்வாறு கலியுகத்தினுடைய முடிவிலேன்னு அர்த்தம் கலிகால அவக அவகிரக அவசானம் அவசானம் முடிவு புனப்புனஹா தர்ம புரோகரண பிரரோகணாத் பீஜமவ்யம் மறுபடியும் மறுபடியும் என்ன பண்ணுகிறான் தர்மத்தை மறுபடியும் வளரும்படி செய்கிறான் தர்மத்தை முளைக்கும்படி செய்கிறான் அதாவது கலியிலே தர்மம் அழிந்து கிடக்கிறது குறைந்து கிடக்கிறது அழிவு அழிகிறது என்று சொல்வதை காட்டிலும் தர்மசிய கிளானிஹி என்று சொல்லுவார்கள் தர்மத்திற்கு வாட்டம் ஏற்படுகிறது தர்மம் அடியோடு குறைந்து போய்விடுவதில்லை எங்கோ ஒரு மூலையிலே எங்கேயோ சில பேர் தர்மத்தை அனுஷ்டித்து கொண்டு இருப்பார்கள் ஆனால் அவர்களையும் அனுஷ்டிக்க விட்டாமல் தடுக்கிறது தான் இந்த கலி என்று பார்த்தால் கலியினுடைய கோலாகலத்தாலே தான் நாம் இவ்வளவு துன்பப்படுகிறோம் இந்த உலகத்திலே என்று நிச்சயமாக நாம் நான் நினை உறுதியாக கொள்ளலாம் அது ஆனால் என்ன பண்ணுகிறான் இந்த கலி ரொம்ப உச்சத்தில் இருக்கிற பொழுதோ அப்போ என்ன பண்ணுகிறான் நான் பகவான் அந்த கலிபுருஷனை அழித்து விடுகிறான் கல்கி அவதாரம் செய்து ஏவம் கலிகால அவகிரக அவசானேஷு அதனுடைய முடிவிலே புனக தர்ம பிரரோகனா மறுபடியும் தர்மத்தை முளைக்கும்படி செய்கிறபடியினாலே இவன்தான் அவ்யம் பீஜம் அழியாத விதை அதாவது ஒவ்வொரு யுகத்திலும் மறுபடியும் மறுபடியும் இவனே அந்த காரியத்தை செய்கிறபடியினாலே இவன் அழியாத விதையாயிருந்து அந்த தர்மத்தை மேலே மேலே தூண்டி இன்னும் நன்றாக அப்படி வரும்படி செய்கிறபடியினாலே இவன் எப்படிப்பட்டவன் பீஜம் அவ்வயம் என்று அழியாத விதை என்று இவனை அப்படி சொல்லுவதாக பகவானை சொல்லுவதாக பராசர பட்டர் அர்த்தம் காட்டினார் அதுக்கு மேலே பீஜம் அவ்யயம் என்பதற்கு சத்யசந்த தீர்த்தர் அர்த்தம் அர்த்தம் காட்டுகிற பொழுது என்ன சொல்லணும்னா வீஹி ஞானம் ஜாயத்தே அஸ்மாத்து வியாசாதி ரூபாத்து இத்தி பீஜம் என்று சொல்கிறார் அதாவது இந்த பீஜம் என்கிற சப்தத்தையே இங்கே அவர் பீஜம் என்கிறத பீஜம் என்று எடுத்து பீஜம் என்று தான் சப்தம் இருக்கிறது ஆனால் பி என்கிற சப்தத்தை வி என்னும் கொள்ளலாம் சமஸ்கிருதத்தில் பவயோரபேதா என்று ஒரு வச்சனம் சொல்வார்கள் பகாரத்திற்கும் வகாரத்திற்கும் அவ்வளவு வேறுபாடு கிடையாது அப்போ வீஹி ஞானம் வீன்னா ஞானம் அது ஏற்கனவே பல இடங்களிலே நாம் பார்த்துருக்குறோம் அப்போ வீஹி ஜாயத்தை இத்தி வீஜம் அப்படின்னு அர்த்தம் வச்சுன்னா அது பீஜம் அதாவது ஞானமானது உண்டாகிறது எப்படின்னா வியாசாதி உருவத்துடன் என்ன பண்ணுறான் அழியா அறிவை உண்டாக்குபவர் வியாசர் தானே மகாபாரதம் புராணங்கள் முதலானவற்றையெல்லாம் நமக்கு கொடுத்து ஞானத்தை உண்டாக்குகிறார் வியாசர் ஆறுன்னு கேட்டா வியாசாய விஷ்ணு ரூபாயர் வியாசரூபாய விஷ்ணவே என்னெல்லாம் சொல்லப்படப்பட்டபடி பகவானே வியாசரூபத்திலே ரூபத்திலே இருக்கிறான் அப்போ வியாசரூபத்தாலே அவன் என்ன பண்ணுகிறான்னு கேட்டா அந்த ஞானமானது அவன் உண்டாக்குகிறபடியினாலே அப்போது ஞானத்திற்கு பீஜம் யாரு பகவான் தான் வியாசாதி ரூபேன வியாசரூபத்தாலே அதற்கு விதையா இருப்பவன் பகவான் தான் ஆகையினாலே அவனுக்கு பீஜம் என்பது பெயர் என்று ஒரு திருநாமம் பீஜம் என்கிற திருநாமன் தனியாக கொண்ட அடுத்தபடி அவ்யஜம் என்கிறதுக்கு என்ன சொல்கிறேன்னா அவஹா ஜானம் ததேஷாம் அஸ் ததேஷாம் அஸ்தி தி அபிநஹா ஐயத்தை ஐயத்தை ஐயத்தே கம்யத்தை கம்யத்தே அவ்யயம் என்று இப்படி இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் அதாவது அவஹா ஜானம் அவஹான்னா ஞானம் அவஹா என்கிற சொல்லுக்கு ஞானம் என்பது பொருளாம் அப்போது அந்த ஞானம் இருக்கிறவன் யாரோ அவனுக்கு அவினஹான்னு சொல்கிறார் ஞானம் ஞானமுடையவன் பன்மையிலே சொன்னால் அவினஹா தைகி அப்படிப்பட்ட ஞானமுடையவர்களாலே ஞானிகளாலே கம்யத்தை அடையப்படுபவர் அதனால் இவருக்கு அவ்வயம் என்று பெயர் என்று இரண்டாவது பொருளை காட்டுகிறார் மிகவும் கஷ்டமான ஒரு நிர்வாகத்தான் இது ஏனென்றால் அந்த அவ்வயம் என்கிற இடத்துல ய என்று தனித்தனியாக பிரித்து இப்படி அர்த்தம் காட்டுகிறார் அவர் ஆனால் சுலபமாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் என்ன செய்வது என்ன விகதா யஹ யஸ்மாத்து தத் வ வயம் தத்தன பவத்தீதி அவ்யயம் அழிவில்லாதவர் குறைவில்லாதவர் என்று அப்படியும் வியம் என்னாலே அழிவு அப்போ அவ்வயம் என்னாலன்னா குறைவு இல்லாதவர் அழிவு இல்லாதவர் என்று இப்படியும் நாம் பொருள் கொள்ளலாம் என்பதாக அவ்யயம் என்பதற்கு பகவானுக்கு பொருந்தும்படியான அர்த்தங்களை இப்படி காட்டினார் அடுத்தபடியாக நானூற்று முப்பத்தி ஒன்பதாவது திருநாமம் அதாவது அனர்த்தகா என்பது அனர்த்தா அனர்த்தகா என்றால் என்ன என்னால் சொல்லுகிறார் பாருங்கள் சுகரூபத்துவாத்து சர்வைகி அர்த்தியத இதி அர்த்த அனர்த்தகா என்கிறது அடுத்த திருநாமம் இப்பொழுது நானூற்று முப்பத்து ஓராவது திருநாமம் அர்த்தகா என்பது நானூற்றி முப்பத்தோராவது திருநாமம் அர்த்தகா என்பது அர்த்தகா என்னால் பிரார்த்திக்கப்படுபவர் என்று அர்த்தம் காட்டுகிறார் சுகரூபத்துவாத்து அதாவது மிகவும் சுகரூ சுகமான வடிவை உடையவராக பகவான் இருக்கிறபடியினாலே சுகரூபியாகையினாலே சர்வைகி அர்த்தியத்தை எல்லாராலும் பிரார்த்திக்கப்படுகிறார் அதனால் இவருக்கு அப்படி அர்த்தகா என்று பெயர் என்று அர்த்தம் சொன்னார் அதுக்கு மேலே இதே அர்த்தகா என்கிற திருநாமத்திற்கு பராசரப்பட்டர் அர்த்தம் காட்டுகிற பொழுதோ ஏகபக்தேகே விசிஷ்டாதிக்காரினா சமயக் ஞானினா ஸ்வயம் பிரயோஜனத்துவாத்து அர்த்தகா என்று ஏகபக்திஹின்னு சொல்கிறார் ஏகபக்திஹின்னு பகவத்கீதையில் கூட சொல்கிறார் என்ன சொன்ன ஏகபக்தி விசிஷியத்தே என்று அதாவது தன்னிடத்திலே மட்டும் யார் பக்தி செலுத்துகிறானோ தன்னை தவிர வேறு யாரையும் ஒரு பொருளாக நினைக்காமல் அதாவது பகவானை தவிர வேறு யாரையும் பொருளாக நினைக்காமல் இருக்கிறானோ அவனுக்கு ஏகபக்திஹின்னு பேர் அந்த ஏகபக்திகளான ஜானி அதாவது த செம்மையாக பகவானை அறிந்து கொண்டு அவனிடத்தில் மட்டும் உறுதியாக பக்தி செய்யும் அதிகாரி ஒருத்தன் இருக்கிறானே அவனுக்குத்தான் ஞானி அதைத்தான் சொல்கிறான் பக்தியே பக்தேகே விசிஷ்டாதிகாரி மிக சிறந்த அதிகாரி அவன் அப்படிப்பட்ட சமயக் ஞானினாக நன்றாக பகவானை உள்ளபடி அறிந்தவன் அப்படிப்பட்டவனுக்கு ஸ்வயம் பிரயோஜனத்துவாத்து அர்த்தம் அதாவது அர்த்தம் என்னால் செல்வம் என்று ஒரு பொருள் வைத்துக்கொள்வோம் நாம் எல்லாரும் பகவானிடத்தில் போய் எனக்கு செல்வம் கொடுன்னு கேட்போம் ஆனால் ஏகபக்தி என்று சொல்லப்பட்ட அப்படிப்பட்ட ஞானிகள் என்ன பண்ணுவார்கள்னா பகவானிடத்தில் எங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாம் நீயே எங்களுக்கு செல்வம் உன்னையே நாங்கள் அனுபவிக்கும்படியாக கொடுக்க வேண்டும் என்று தான் கேட்பார்கள் ஆகினாலே அந்த ஞானிகளுக்கு தானே அர்த்தமாக செல்வமாக பிரார்த்திக்கப்படுகிற பயனாக அப்படி இருக்கிறவன் ஆகையினாலே இவனுக்கு அர்த்தகா என்று பெயர் என்று அந்த விசேஷமான அர்த்தத்தை பராசர பட்டர் காட்டினார் அது சுருக்கமாக சத்யசந்த தீர்த்தர் என்ன காட்டுகிறார் அர்த்தியத்தை நியாயத்தே பக்தைஹி இது அர்த்தம் அர்த்தியத்தை பிரார்த்திக்கப்படுகிறார் அல்லது அறியப்படுகிறார் பக்தர்களாலே ஆனால் இவருக்கு அர்த்தஹா என்று பெயர் என்று சொன்னார் இன்னொரு அர்த்தம் காட்டுகிறார் அர்த்தஹான்றதுக்கு இன்னொரு பொருள் என்ன காட்டு அறம் தம் அன்னம் அறம்னா எதுன்னா பூர்ணமான அன்னம் எஸ் ஏத்தி அதாவது நல்ல பூர்த்தியான அன்னம் நன்னா உடையவர் எவரோ அவர்தான் அர்த்தம் அல்லது பக்தை அர்த்தியத்தை பக்தர்களாலே அர்த்திக்கப்படுகிறவர் பிரார்த்திக்கப்படுகிற ஆகினாலே இவருக்கு அர்த்தஹா என்ற பெயர் என்று அர்த்தம் சொல்லிவிட்டார் அடுத்த திருநாமம் நானூற்றி முப்பத்திரெண்டாவது திருநாமம் இதற்கு நேர் எதிர்ப்பதமாக இருக்கிறது அனர்த்தஹா என்ன அர்த்தம் அல்லாத ஒன்று அர்த்தம் ஆயிடுச்சு என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் சொல்கிறார் பாருங்கோ ஆதிசங்கர பகவத் அர்த்தம் பகவான் என்கிறவன் எப்படிப்பட்டவன் அவாப்த சமஸ்த காமன் என்று பெயர் எல்லா பயன்களையும் ஏற்கனவே அவன் அடைந்து விக்கிறான் ஆப்த காமத்வாத் என்னால் எல்லாவற்றையும் அடைந்து விட்டிருக்கிறான் அதனால அவனுக்கு இன்னொன்றை அர்த்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது இன்னொன்று போய் தனக்கு வேண்டும் என்று விரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது என்ன வித்தியத்தே பிரயோஜனம் அதனால அனர்த்தகா அதாவது தான் ஒரு அர்த்தத்தை விரும்பும்படியான நிலை அவனுக்கு இல்லை ஏனென்றால் எல்லாவற்றையும் அவனே அடைந்திருக்கிறான் அதனால பகவானுக்கே அனர்த்தகா என்று பெயர் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார் பராசர பட்டர் அனர்த்தகான்றதுக்கு என்ன அர்த்தம் காட்டுகிறார் அர்த்தகா என்னால் பக்தர்களாலே விரும்பப்படுபவர் பிரார்த்திக்கப்படுபவர்னு அர்த்தம் காட்டினார் அனர்த்தா என்பதற்கு என்னன்னாக்கா பக்தர்கள் அல்லாதவர்களாலே பிரார்த்திக்கப்படாதவர்னு அர்த்தம் காட்டுகிறார் மந்த சுகர்த்தேகே ந அர்த்தார்த்த மந்த சுக்கர்த்தேனா அர்த்தார்த்தினா நிர்வியாஜம் இல்லையா ந அர்த்தத்தை இது அதாவது அர்ப்ப பயன்களை விரும்புகின்றவர்கள் உலகத்திலே மந்த சுக்கர்த்தேனா அனர்த்தம் அல்ப புத்தி உடையவர்களாகினாலே அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் அர்த்தார்த்தினா வரும் பணம் காசி செல்வந்தான் வேணும்னு கேட்கிறாளாம் அப்படிப்பட்டவர்களாலே என்ன பண்ணால் அவர்களெலாம் யாருன்னா பாக்கியஹீனர்கள் அவளுக்கு நல்லது தெரியலை அதனால் நான் அர்த்தத்தை அவர்கள் இவனிடத்தில் வருதில்லை அப்போ என்ன பண்ணுகிறார்கள் அவர்களெல்லாம் போய் இதர தேவத்துகளை ஆச்சரிக்கிறார்கள் பா வேறு இடத்துல போனால் வேண்டிய செல்வம் கிடைக்கிறது என்று அந்த தேவதகளை போய் அடைகிறார்கள் பகவான் பகவத்கீதையிலேயே சொல்லுகிறான் என்ன சொல்கிறான் எல்லாரும் என்னிடத்துலயே வருகிறார்கள்னு சொல்ல முடியறதில்லை என்ன சொல்கிறான் அவர்களெல்லாம் அல்ப புத்தி உடையவர்களாகினாலே அல்பேதசாம் தத்பவதி அல்பமேதசாம் அல்பமேது அல்பமான ஜானமுடையவர்களாகினாலே அவர்கள் அற்ப பயன்களை அற்ப தேவத்தைகளிடத்திலே கேட்டு அகன்று விடுகிறார்கள் என்று பகவானை கீதையிலே சொல்லியிருக்கிறான் அதை கருத்திலே கொண்டு இங்கே அனர்த்தகா என்பதற்கு என்ன சொல்கிறார் பராசரப்பட்டர் என்னால் அற்பமான பயன்களை விரும்புக்கக்கூடிய அற்ப புத்தி உடையவர்களாலே பிரார்த்திக்கப்படு படாதவர் வேண்டப்படாதவர் என்று அப்படி அர்த்தம் சொல்கிறார் அதற்கு மேலே சத்யசந்த தீர்த்தர் அனர்த்தகா என்கிற திருநாமத்திற்கு அர்த்தம் சொல்லுகிற பொழுது அயோக்யானாம் அனர்த்த திருத்துவாத்து அனர்த்தகா அனர்த்தான்னு என்ன அயோக்கியர்கள் அதாவது தீயவர்களுக்கு அழிவையே கொடுப்பவர் அனர்த்தத்தையே கொடுப்பவர் அதனால இவருக்கு அர்த்த அனர்த்தகா என்று பெயர் என்று அப்படி அர்த்தம் சொல்லலாம் அல்லது அனோ முக்கிய பிராணோ எஸ்ய முக்கிய பிராணனை உண்டாக்குகிறவர் அதனால அனர்த்தகா என்று சொல்லலாம் அல்லது அனா முக்கிய பிராணேன அர்த்தியத்தை முக்கிய பிராணனாலே இவர் பிரார்த்திக்கப்படுபவர் அதனால் அனர்த்தகா என்று சொல்லலாம் என்று அனர்த்தகா என்கிற சொல்லுக்கு பல பொருள்களை எடுத்து காட்டுகிறார் இப்படி ஆச்சாரியர்கள் ஒவ்வொரு திருநாமத்திற்கும் பல திரு அர்த்தங்களை மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள் இன்னும் திருநாமங்கள் தொடர்கின்றன தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் சிரிமத் சுந்தர ஜாமா திரு முனிமான சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छ प्रयच्छ